வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறேங்க. என்ன ரெசிபினா, இது எங்கள் ஊர் ஃபேமஸ், எங்கள் ஊர் வந்து மதுரை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரையில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் மதுரையில் வந்து ரொம்ப இது குஸ்கான்னு சொல்லுவாங்க இந்த டிஷ் பேர். இந்த குஸ்கா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து பிராமின், அவங்க எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து குஸ்கா வந்து எப்படி செய்வாங்கன்னா, எந்த வித வெஜிடபிள்ஸும் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஒன்லி தக்காளி ஆனியன் மட்டும் வச்சு செய்கிற ஒரு இது. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோடு அவங்க அந்த ரைத்தா ப்ளஸ் ஏதாவது, நம்ம அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தது உருளைக்கிழங்கு சைட் டிஷ், இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு தான், அந்த ஸ்மெல்லுக்காகவே சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்வேன். இப்போ சப்போஸ் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, காலி ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் திடீர்னு யாராவது கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்ட போகிறேன். குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தில் நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதில் கொஞ்சம் பட்டர், அப்புறம் ஆயில் கொஞ்சம், ஸோ இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பிரிஞ்சி இலை, டெய்லி சின்னமன், பட்டை போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஆனிஸ் ஃப்ளவர் ரெண்டு போட்டுக்கோங்க. அடுத்து க்ளவ் போட்டுக்கோங்க, கிராம்பு. நெக்ஸ்ட்டு காடமும் போட்டுக்கோங்க ஒரு மூணு. இது நல்லா இதாகுங்க. ஆனியன் நான் ஒரு மூணு, சாரி அஞ்சு ஆனியன் நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நாலு பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருங்க. ஒரு ரெண்டு இந்த ஸ்பூனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விடுங்க, அது வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் பிரியாணிக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டயத்தில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ எடுத்துக்கோங்க நிறைய. இது புதினா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்மெல் வந்து, அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து ஒன்று நான் ரெண்டு போட்டிருக்கேன், ரெண்டரை போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால், டேபிள் ஸ்பூன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்து கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஸோ அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா வந்து நான் ஒரு மூன்றரை போட்டிருக்கேன், இந்த ஸ்பூனால் நான் மூன்றரை போட்டிருக்கேன். கர்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கப்பு, அந்த சின்ன கப்புனால ஒரு கப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுலேருந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா இதை மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ நல்லா தெரியுதா, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த டைத்தில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அது வந்து பாஸ்மதி ரைஸு எடுத்திருக்கேன். இது வந்து நான் இந்த கப்பால் ஒன்றரை டம்ளர் போட்டேன், இந்த பெரிய கப்பால். ஸோ நாங்கள் நாலு பேர் இருக்கிறனால இதில் போட்டோம். நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் நான் இது வந்து இதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ இதை தண்ணி வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா இந்த ரைஸில் வந்து கலக்கணும். இப்போ நான் இந்த கப்பால் மூணு கப் தண்ணி விட போகிறேன். ரெண்டே முக்கால் அளவு விடுறேன் நான். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் போடுமான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. வச்சுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் தண்ணி வந்து வத்திருச்சு. ஸோ இப்போ ரொம்ப கிண்டாதீங்க, பார்த்து கிளறி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் வந்து உடஞ்சிடும், ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஸோ இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இன்னும் ஒரு 5 minutes இருக்கணும். ஸோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பொல 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 பொலன்னு வந்துருச்சு. நல்லா அந்த பட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்ல ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ செஞ்சு பாருங்கள் வீட்டில், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.